கடலூரில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடியின் மனைவியை ஓட ஓட வெட்டி கொலை செய்த மூன்று சிறுவர்கள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பாதிரி புலியூர் குப்பங்குளத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் ரவுடி வீரா என்பவனை தலையை துண்டித்து கொலை செய்த வழக்கில் போலீசார் கைது செய்ய முயன்றபோது தாக்குதல் நடத்தியதால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டான். இவனது மனைவி காந்திமதி நேற்று இரவு கடைக்கு சென்றுவிட்டு திரும்பும் போது இடையில் வந்து வழிமறித்த மர்ம கும்பல் ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது. விசாரணையில் காந்திமதிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன் என்பவனுக்கும் இடையே தகாத உறவு இருந்த நிலையில் சில நாட்களாக காந்திமதி அரவிந்தனுடன் பேசுவதை தவிர்த்துவிட்டு ஆலப்பாக்கத்தை சேர்ந்த வேறொரு நபருடன் பழகி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அரவிந்தன் நண்பர்கள் உதவியுடன் காந்திமதியை ஓட ஓட வெட்டி கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் 50 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர்.